made to Agra, Taj Mahal, the same markets. Okay. These are Hindu gods and goddesses. Rama, Sita, Saraswati, Nandi, Dattatreya, Ganesh, Hanuman. Ganesh is elephant god, Hanuman is a monkey god. This is also a gift from Jaipur, from Rajasthan. நிறைய காமெடிலாம் நடந்துச்சாங்க. என்னோட செப்பலை யாரோ ஒருத்தர் மாற்றி வச்சுட்டு லாஸ்ட்டாக டோக்கன் வந்து கொடுத்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நானும் வேறு டோக்கன் வேறு மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக போய் கேட்டால் உங்கள் செப்பல் அந்த பேக்கில் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வேறு பேக்கில் இருந்துச்சு. இதுக்கான டோக்கன் யாருதுன்னே தெரியல அப்படின்னு ஃபோட்டோலாம் காட்டினதுக்கப்புறம் தான் விட்டாங்க. செம காமெடியாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் என் செப்பலை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி எண்டு தான் அந்த ஃபோட்டோவை பார்க்கேன், என்னோட தான் அந்த செப்பல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக என்னோட ஷூ கொடுத்தாங்க. ஸோ காமெடியாக போச்சு. மினிட்ஸ் காட்டுது 326 கிலோமீட்டர்ஸ். எஸ்டிமேட்டட் டைம் பார்த்தீங்கன்னா 7:00 இந்த ஈவினிங். பட் 9 ஆகிடும்னு நினைக்கிறேன். 9 மேலே ஆனால் கூட ஓகே தான், சரிங்களா? ஏன்னா அங்கங்கே நின்று போவேன், கண்டிப்பாக பிரேக் இல்லாமல் என்னால் கண்டினியூஸாக ரைட் பண்ண முடியாது. ஸோ பார்க்க வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு லஞ்ச் முடித்தேன். ஒரு சின்ன பொட்டி கடையில் 2 பரோட்டா, 2 போண்டா இருந்துச்சு. அது கர்நாடகாவோட ஸ்டைல் போல இருந்து 2 பரோட்டா, அதுக்கு வந்து பீன்ஸு கொட்டை அந்த மாதிரி நட்ஸ் போட்டு ஒரு குழம்பு இருந்துச்சு, அதை தான் சாப்பிட்டேன். ஸோ லஞ்ச் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நோ மோர் ஸ்டாப்பிங். ஏதாவது அன்லெஸ் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ ரைட் 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 தேர் ஆர் ஓன்லி ஒன் வே டு ரீச் ஹோம், ரைட், தட்ஸ் ஆல், சரியா?
ரைட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஃபுல் டே. கிட்டத்தட்ட 9:00 அந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். 6 hours 23 minutes இருக்குது. எக்ஸ்பெக்டட் டைம் வந்து 7:30 சொல்லியிருக்கு, பட் நான் எப்படியும் ஒரு 9:00 தான் ரீச் ஆவேன். பார்க்கலாம். பாய் பாய் மைசூர், பாய் பாய். ரெண்டு முறை விழ பார்த்தேன், அங்கங்க பள்ள பள்ளமா இருக்கு. அங்காட்டியும் எங்க பிரேக் அடிச்சாலும் கண்ட்ரோல் இல்லாம இழுத்துட்டு போகுது. ஹோலி ஷிட், நேராவே நான் வேலூருக்கு தான் போறேனான்னு தெரியலையே. என்னென்னவோ இருக்குது, வாட்டர் கிராசிங்லாம் வருது. நான் லடாக் போயினுங்கிறேன்னா சூப்பர். டு ரீச் ஹோம் 150 kilometers. ஸோ ஃபார் ஸோ குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்கும் நல்லா செம்ம பர்ஃபாமன்ஸு, அவ்வளோ எந்த அலுப்பும் தெரியல. இன்னும் ஒன்று ஃபியூல் தான் கொஞ்சம் நிறைய போச்சு, மற்றபடி எஃப்செட் வந்து ஸோ ஃபார் ஸோ குட், பக்காவாக இருக்குது. ரீச் ஆகிறதுக்கு நைட்டு 9 ஆகிடும் நினைக்கிறேன். ரீச் ஆகிறதுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னும் டின்னர்லாம் எதுவும் சாப்பிடல, எப்படியோ நைட்டு 8 மணிக்கு மேலே டின்னர் சாப்பிட்டா சாப்பிடுவேன், இது இல்லைன்னா நேராக வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட வேண்டியதான். எதுவும் பிளான் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஃபார் ஸோ குட், பைக் எதுவும் ட்ரபிளே கொடுக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஹெட்செட் ஃபஸ்ட் டைம் எடுத்திருந்தேன், அதுவும் ஓல்டு, ரொம்ப ஓல்டு, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தது. நான் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி எடுத்தேன், பட் இதுவே பக்காவாக இருக்குது. என்ன ஒரே ஒரு ஃபால்ட்டு, செல்ஃப் மோட்டர் போயிடுச்சு. ஏன்னா செல்ஃப் மோட்டர் ஆல்ரெடி கொஞ்சம் மக்கராக தான் இருந்துச்சு, இருந்தாலும் இது கொஞ்சம் பக்காவாக இது பண்ணுறேன். இப்போ
சுத்தமாக போயிடுச்சு. ஸோ மற்றபடி எல்லாம் செகண்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன், எதுவும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி நான் செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு மாட்டேன் நிறைய வீடியோஸில், உங்களுக்கே தெரியும். ஸோ பட் பரவாயில்ல, ஸோ ஃபார் ஸோ குட். இன்னொரு 3 hours, ஆஃப்டர் 3 hours ஐ வில் பீ இன் ஹோம். சரிங்களா, பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். பாய்.